நாங்க ஆங்கிலம் பேசுவோம், ஹிந்தி பேசுவோம், தெலுங்கு பேசுவோம், கன்னடம் பேசுவோம், எல்லாத்தையுமே தமிழ் மாதிரியே பேசுவோம். ஐ வாக்கு, ஐ டாக்கு, ஐ டெல் ஜோக்கு. அவன் அவன் மிரண்டு போறான், எல்லாத்தையும் இவன் தமிழ் மாதிரியே பேசுறான்டா. இவன் கிட்ட எத்தனை மொழியையும் திணிக்கவே முடியாது அப்படின்னு அவனுக்கு கொண்டு வரோம். அந்த எண்ணத்துக்கு அவனை தயார்படுத்துறோம். விஜய் சொல்லும் போது ரொம்ப அழகா சொன்னாரு, வி வாண்ட் ஜல்லிக்கட்டுன்னு எழுதுனாங்க. நாங்க வந்து முட்டாள்கள் இல்லை, யாருக்கு எதை தெரியப்படுத்தணுமோ அவனுக்கு தெரியப்படுத்துறோம். என்னோட எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சேன், என் எதிரிக்கு தமிழ் தெரியாது, என் கூட இருக்க துரோகிக்கு தமிழ் தெரியாது, அந்த எதிரிக்கும் துரோகிக்கும் தெரியப்படுத்த வி வாண்ட் ஜல்லிக்கட்டுன்னு காட்டினேன். ஆனா ஒண்ணு நீங்க கவனிச்சிருக்கணும், அந்த எந்த பதாகையிலும் கூட ஹம்கோ ஜல்லிக்கட்டு சாத்தாகைன்னு நாங்க எழுதவே இல்லை. காரணம், 50 வருஷத்துக்கு முன்னாடியே அதை கொண்டு திணிக்க வந்தப்ப நாங்க என்ன பண்ணி திருப்பி அனுப்பணும்.